ஹாய், இந்த வீடியோவில் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி வாணலி வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதோ அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம். இதில் இஞ்சி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு, பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு போடுறது. வேறு எதுவும் நான் காரத்துக்காக ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். கீறாமல் போட்டிங்கன்னா வெடிச்சிடும் எண்ணெயில் போடும்போது. அதனால் கீறி விட்டு இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போது இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், அதை சேர்த்துடலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்களா. இதையுமே நல்லா சுருளை வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, நல்லா வதக்கிடலாம். உள்ளங்கையை காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும். வேகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தேங்காய் பால் சேர்ப்போம். அதுக்காக ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும் தண்ணி. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் காய் வேகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது ரெண்டாவது தேங்காய் பால், இல்லை தேங்காய் பால் ஊற்றணும். ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். நல்லா ஓரளவுக்கு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி லைட்டாக வந்தால் போதும். ஏன்னா காய் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கமகமான வாசனை வருது. இப்போ இதில் முதல் தேங்காய் பால் சேர்த்துடலாம். முதல் தேங்காய் பால் சேர்த்துடுறேன். இதை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லேசாக சூடாகவும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள் ஸ்டூ. இது வேறு பாத்திரத்துக்க மாற்றிடலாம். வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தண்ணி நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் தண்ணி காய் வேக வைக்கும்போது தண்ணி கூட கொஞ்சம் வச்சு வேக வச்சுக்கோங்க. ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு லேசாக சூடானதும் இறக்கி வச்சுருங்க. உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா இதில் காய் வெந்ததுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இடியாப்பத்துக்கு தொட்டுக்க வெஜிடபிள் ஸ்டூ தயாராகிடுச்சு. இது ஆப்பம் இடியாப்பம் ரெண்டுத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.